மனோஜ், நீயா? ஆபீஸ்ல திருடினது போதாதுன்னு ஏன் கிட்டயே திருடுறியா நீ? என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தது நீதானே? நல்லா இருந்த என்ன தூண்டி விட்டு திருடனாகிட்ட. எங்க வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க தெரியுமா? ஆமா, நான் காசுக்கு எங்க போவேன்? நானே திருடனாச்சு. யார்கிட்ட வேணாலும் திருடலாம். ஏய் லூசா, நீ ஒழுங்கா அந்த படத்தை கொடு. முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நல்லா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டல. எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட பேசாத போது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண? என்ன வச்சு எதுக்கு இப்படி ஒரு பிளான போட்ட நீ? உன்னை பார்த்தாலே. ஆமா, என்ன சொன்ன? நான் உண்மையா சொன்ன? எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விஷயத்த நீ எங்க வீட்டுல சொல்லுவியா? ஹே, நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? நான் சொல்லாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. என்ன வந்தனா, இப்படி போகுது? இவனை சொல்றேன்னு சொல்லிட்டு போறோம். இவன் சொன்னா வீட்டுல எல்லாரும் நம்புவாங்களா? அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த வீடு உன் வசம் வர வரைக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணிதான் ஆகணும். கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். கூல். பார்க்கவும் அர்ஜுன், முகம் பார்த்தது போதும். ஹாலில் சோஃபாவிற்கு வா அர்ஜுன். எதுக்கு என் லிப்ஸ்டிக் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கடுகு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வைப்போமே ஒரு டப்பா, ரவுண்டா இருக்குமே, பேரு தெரியாது. அதை திறந்து பாரு அர்ஜுன், அதுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்குன்னு கூட ஒத்துக்குது. டைனிங் டேபிள், வாட்டர் ஜக்கு கீழே. இதுக்கு இருக்கு. வீட்டுல ஒரு புத்தர் பொம்மை இருக்கும் இல்ல, அதுக்கு கீழே பாரு அர்ஜுன். வீட்டு கதவை திறந்து வெளியே வந்து லெஃப்ட்ல திரும்பி ரைட் கட் பண்ணி நேரா வந்தனா ஸ்டெப்ஸ் வந்துடும். அதுல வேக வேகமா ஏறி மொட்டை மாடிக்கு வா. அர்ஜென்ட், வெரி வெரி அர்ஜென்ட், ஃபாஸ்டா வா அர்ஜுன். இதுக்கு மொட்டை மாடிக்கு வானா நான் வந்திருக்க போறேன். அதுக்கே இவ்வளவு பில்டப்பு.